கூட்டணி கட்சி சின்னத்தில் போட்டியிட்டவர்களின் வேட்புமனுக்களை ஏற்றது செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த 2019 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். அதேபோல் அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் அதன் கூட்டணி கட்சியினர் போட்டியிட்டனர். இந்நிலையில் திமுக மற்றும் அதிமுக சின்னத்தில் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றது செல்லாது என அறிவிக்கவும், திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரியும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம்எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு, அரசியலமைப்பு சட்டம் 329 பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியின் தேர்தலை எதிர்த்து தேர்தல் வழக்குதான் தொடர முடியும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று விசாரிக்கிறது.